ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம சிவக்கிழங்கு வச்சு ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பொங்கல் சீசனில் தான் ரொம்ப நல்லா கிடைக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சிவக்கிழங்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதில் வந்து நிறையா மண்ணு இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் ஓக விசில் வச்சு வேக வைக்கலாம் நான் உப்பு டீஸ்பூன் சேர்த்துக்கேன் இப்ப நம்ம மூடி விசில் போட்டு ஒரு விசில் வைக்கலாம் இப்ப அது நல்லா வெந்துடுச்சு அதோடைய தோலை எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடணும் நல்ல தோலை க்ளீன் பண்ணிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கல் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோமா அதனால கிழங்குல வந்து உப்பு நல்லா ஏறி இருக்கும் இது நம்ம இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் பீல் பண்ணியாச்சு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் அதில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குவேன் அதில் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் அதில் வேக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சுருக்கி கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் அக டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது வந்து கொஞ்சம் வாய்வு அதிகம் இந்த கிழங்கு அதனால நம்ம வந்து கொஞ்சம் காயத்தூள் வந்து அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வரை சேர்த்துக்கணும் அப்புறம் குழம்பு மசாலா பொடி ககி பவுடர் அது வந்து உங்கள் காகத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது காகம் இன்னும் வேணுங்கிறவங்க சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறணும் ஆனால் இடையில இடையில நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் மீடியம் சிம்மில் வச்சு ஃப்ரை தான் நல்லா நம்மளுக்கு நல்ல நல்ல ஃப்ரை ஆகி கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவக்கி ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வெரைட்டி ரைஸு சாம்பார் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நன்றி